ரெசிபி கிச்சனில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கூடையே பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்ச ஒரு ஹோல்சம் மசாலா வச்சுருக்கேன், நான் அதை போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தனித்தனியாக போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால போட்டிருக்கேன். கூடையே ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கறியை வந்து இஞ்சி பூண்டு தக்காளி ஒரு வெங்காயம்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூப் பர்பஸ்க்காக. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப போடலை, நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய தக்காளியை நான் போட்டுக்கிறேன். நம்ம இது வாங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் வேக வச்சுருக்கிற இந்த மட்டனை போட்டுக்கலாம். வெறும் போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். கூடையே பிரியாணி மசாலா வீட்டில் வறுத்து அரைச்சது, காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மைல்டாகவே இருக்கட்டும், அதனால் நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடையே ஒரு கைப்பிடி மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். ஒரு லேசாக இதை ஒரு டிஷ் கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு செட் பண்ணி விட்டுலாம். இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வந்து யூஸ்வலாக நாலு போடுவோம், நமக்கு மூன்று தான் போட போகிறோம். நான் இந்த மட்டன் வேக வச்சுருக்கிற அந்த ஸ்டாக்கையும் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா வாசம் இருக்கும். இது ஒரு ஒரு டம்ளர் இருக்குது, மீதி ரெண்டு டம்ளர் ஊற்றி ரைஸ் ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம். இல்லை நாலாவது விசில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடலாம். நாங்கள் நல்லா மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன். எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான மட்டன் பிரியாணி வீட்லேயே அழகாக குக்கர்லேயே செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.